காலம் நிறைவேறிவிட்டது, உரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் முதல் வாரத்தில் பயணிக்கிறோம். தவக்காலம் கரடுமுரடான உள்ளத்தை, பள்ளத்தாக்குகளை உருவாக்கிய உறவுகளை, தரிசு நிலமான இதயத்தை விளைநிலமாக மாற்றும் மகத்தான காலம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இக்காலங்களில் வருத்த வேண்டியது உடலை மட்டுமல்ல, உள்ளத்தை, உணவை மட்டுமல்ல, உள்ளத்தின் சுயநல ஆசைகளை. இதுவே உண்மையான மனமாற்றமாகும். இக்காலம் இறைவார்த்தைகளை இதயத்திலே ஏற்கவும், விவிலிய சிந்தனைகளை விருட்சமாக்கவும், சோர்வுகளில் தன்னம்பிக்கை பெறவும், வாடிய உறவுகள் வாஞ்சையோடு பூத்து குலுங்கவும், ஆடைகளை கிழிக்காமல் தேவையற்ற ஆடம்பரங்களுக்கு தடை போடவும், ஆத்திரங்களை அமைதியால் வெல்லவும், துன்பத்தில் இரக்கத்தை முதன்மைப்படுத்தவும், உடலை வரத்தாமல் உள்ளத்துக்கு ஊட்டச்சத்து கொடுக்கவும், இதய உறவுகளை அறுக்காமல் தேவையற்ற உணர்வுகளை தடுக்கவும், கல்லான இதயத்தில் கருணை நீர் பாய்ச்சவும், பகையை களைந்து பாசத்தை உருவாக்கவும், உள்ளத்தை புண்படுத்தாமல் காயங்களுக்கு மருந்தாகவும், சோதனைகளை கடந்து மனம் மாறி இறைவார்த்தைகளை இதயங்களில் ஏந்தி கொள்ளவும் அழைப்பு விடுக்கின்றன. நோவாவின் காலத்திலே பாவச்சீற்றில் மூழ்கி கிடந்த உலகத்தை, உறவுகளை வெள்ளப்பெருக்கினாலே அழித்துவிட்டு நோவாவையும் அவரது குடும்பத்தையும் புதிய படைப்பின் தொடக்கமாக விளங்கச் செய்தார் ஆண்டவராகிய கடவுள். கடவுள் தன் அன்பினால் நோவாவுடன் உடன்படிக்கை செய்தார் என்று நாம் இன்றைய முதல் இறைவார்த்தையிலே படிக்கிறோம். இயேசு தனது பணிவாழ்வை தொடங்கும் முன் அலகையால் 40 நாட்கள் சோதிக்கப்பட்டார். பால நிலத்திலே மோசே மக்களை கூட்டிக் கொண்டு நடந்து சென்றபோது நிகழ்ந்த துன்பங்களை, தனது பணிவாழ்வில் ஏற்படியிருக்கும் இன்னல்களை இயேசு கண்முன் கொணர்ந்தவராக அமைந்துள்ளது. அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பது சோதனைகளை சந்திப்பதேயாகும். பாலை வன சோதனைகளை கடந்து மகத்தான பணிவாழ்வுக்கு அடித்தளம் அமைத்தவர் இயேசு ஆண்டவர். இயேசு சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனைக்கு அடிமையாகவில்லை. சோதனையால் தான் புதிய தெளிவு பிறக்கும், மனிதனின் சுயரூபம் வெளிப்படும், ஆற்றலுக்கும் கொள்கைக்கும் சவால் விடுக்கும் இலட்சியத்திற்கு உரமேற்றப்படும். சோதனையில் பலமுறை தடம் புரளும் போது இறுதியில் அது சாதனையாகிறது. இதை நாம் ஒவ்வொருவரும் ஆழமாக உணர்ந்து கொண்டு கடந்து வந்த பாதையை சற்று திரும்பி பார்த்து உற்சாகத்தோடு தவக்காலத்தில் பயணிப்போம். அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு பயணத்தை எமக்குள்ளே உருவாக்குவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூயாவியானவரே, உமை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அருளின் காலமான தவக்காலத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் புதிய வாழ்வுக்கு அழைத்திருக்கிறீரே, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள் மூலமாகவும், அவருடைய சிலுவை சாவின் மூலமாகவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு தந்தீரே, பாவங்களில் இருந்து விடுதலை தந்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். தந்தையே இறைவா, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்படுகின்ற எல்லா விதமான துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், வாழ்வின் விரக்திகள், எங்களுக்குள்ளே ஏற்படுகிற எல்லா விதமான எதிர்மறை விளைவுகளையும் ஆண்டவர் இயேசுவினுடைய திருச்சிலுவையிலே அறைந்து உயிர்ப்பின் மகிமையை எங்களில் கண்டு புது வாழ்வை தொடங்கிட எங்களுக்கு ஆற்றலும் சக்தியும் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. அமேன், அமேன்.